என்ன விட ரெண்டு வயசா பெரிய அவனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு உங்களை வாழ்த்துவது உங்கள் பீச்ச செல்லக்குட்டி உங்கள் ஸ்ருதி தமிழ் தெரியுமா ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே முகச்சித்தர் ஃபேஸ் ரீடர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள் பல அரிய ஆன்மீக தகவல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு என்ன தகவலை வழங்க இருக்கிறார்கள் என்பதை அவர்களிடமே கேட்போ வாங்க சார் வணக்கம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சார் சார் உங்களுடைய அத்தனை தகவல்களையும் நம்முடைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் வாசல்களுக்கும் நன்றி அந்த படைப்பை நீங்கள் எடுத்து மக்கள்கிட்ட சேர்க்குறீங்களே உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன மாதிரியான தகவலை ஆன்மீக விஷயத்தை தரப்புறீங்க சார் சொல்லுங்கள் இந்த தை மாதம் பிறந்த உடனே அந்த இந்த தையிலே வந்து அனுமன் ஜெயந்தின்னு வருது சார் அனுமன் ஜெயந்தின்றது எல்லோரும் கொண்டாடுறாங்க எல்லா கோயிலும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அனுமன் ஜெயந்தி ஏன் கொண்டாடுறோம் அனுமனுக்கு என்ன சிறப்பு எல்லோரும் பக்தியாக இருப்பாங்க ஆனால் சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் நான் ஒரு மனிதனை சந்திக்கிறேன் இவர் சாதாரண மனிதனா அல்லது தாசில்தாரா கலெக்டராக சீஃப் மினிஸ்டராக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்திக்கும் போது நமக்கு ஒரு பூரிப்பு ஏற்படும் ஓ இவர் தான் அந்த தகுதியானவராக அப்படின்றப்போ அதே போல் அனுமனுக்கு பக்தின்றது எல்லாருக்கும் உண்டு உண்டு குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தஷண காளி வருகின்ற புத்தாண்டில் அனுமன் ஜெயந்தின்னு ஒன்று வருது இந்த அனுமன் மேல் எல்லாருக்கும் பக்தி உண்டு சிரத்தையான பக்தி உண்டு ஆனால் அந்த பக்தி ஏன் அவர் மேலே வைக்கிறோம் அவர் யார் அவருக்குள்ளே என்ன இருக்குது அவருடைய திறமைகள் என்ன அவருடைய அருள் நான் தெரிஞ்சு வைக்கும்போது இன்னும் பன்மடங்காக நான் அவர்கிட்ட அருளை வாங்கலாம் எப்படின்னா நாம் ஒரு மனிதரை சந்திக்கும்போது அவர் என்ன பதவியில் இருக்காருன்னு தெரியாது நம்ம கை கொடுக்க மாட்டோம் நீங்கள் தாசில்தாரா நீங்கள் கலெக்டரா அல்லது சீஃப் மினிஸ்டராக இப்படி ஏதோ ஒரு பதவியில் இருக்கும்போது அதற்கான கூடுதல் மரியாதையோடு நம்ம அவர்கிட்ட நெருங்குவோம் அந்த அணுகுமுறையை நம்ம வேறு விதமாக கையாளுவோம் அதே போல் தெய்வங்கள் நிறைய நம்ம தெய்வம் ஒன்றாக இருந்தாலும் நமக்கு பல பல வடிவங்களில் பார்த்துட்டோம் அந்த பல தெய்வங்கள் பல பேருக்கு பல வழியில் அவங்களுக்கு அருள் பண்ணி தான் இருக்கார் ஆனால் தெய்வம் என்பது ஒன்றாக இருக்கட்டும் சக்தி என்பது ஒன்று தான் ஆனால் ஆஞ்சநேயன் இந்த அனுமன் எப்படின்னா அவர் பக்தர் யாருக்கு பக்தர் ராமனுக்கு பக்தர் ராமன் யார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு யார் அவர்தான் பரம்பொருள் ஆதி மூலம் அப்போது அந்த அண்டா பெரிய விஷயத்திலிருந்து வந்து இறங்கி ஒரு பக்தனாக வராரு ஆனால் அந்த பக்தன் என்ற ஒரு ஆஞ்சநேயன் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை நம்ம சொல்லுவோம் ராமர் பிறந்தார் யாருக்க சீதையை மணக்கிறதுக்கா இல்லை ராவணன் அழிக்கிறதுக்கா இல்லை பிள்ளை இல்லாத தசரனுக்கு பிள்ளையாக பிறந்து பிள்ளை வர தர்றதுக்கானா அதெல்லாம் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வந்தது ஆனாலும் அந்த ராமருடைய வாழ்க்கையில் எங்கே ருசிகரமும் எங்கே ச வெற்றிகரமும் தோண்டதுன்னா அனுமனுடைய ஸ்நேகம் கிடைத்ததுக்கு அப்புறம் எழுந்ததெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு ராமருக்கே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சந்திக்கிற பலம் யாருக்கு ராமருக்கு ஆஞ்சநேயர் கொடுக்குறார் என்னென்ன தேவையோ அத்தனையும் மூச்சு அடைந்து போர்க்களத்தில் விழுந்திருந்தாலும் அதற்கான சஞ்சி மூலை வேலுன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மலைகள் தாண்டி மலை க தூரங்களை தாண்டி அந்த பருவத்தில் போய் சஞ்சீவி மலையை பிடிச்சி எடுத்து வந்து இதெல்லாம் நம்ம கதைகளை பார்க்குறோம் இத்தனை பெரிய சக்தி ராமருக்கே உயிரூட்டியவரும் கூட சொல்லலாம் ராமருடைய வாழ்க்கையை புதுப்பித்தவர் சொல்லலாம் ஆனால் அவர் தெய்வமானால் அவர் ஒரு பக்தர் நம்ம சனாதன தர்மத்தில் என்ன சொல்லுதுன்னா ஆண்டவனை விட அடியார்களுக்கு பணி செய்கின்ற இதுதான் சைவத்திலையும் சரி வைணவத்திலையும் சரி அப்போது அந்த அடியார்லேயே சிறந்தவர் யாருன்னா பக்தரில் சிறந்தர் பக்த ஆட்சி அதனால்தான் ராமாயணத்தை எடுக்கும்போது பல காண்டங்களாக வகுக்கிறாங்க பிரிக்கிறாங்க பாலகாண்டம் கிஷ்கிந்தா காண்டம் இப்படி பல காண்டங்கள் ஆனால் அதில் அனுமா இருக்குன்னு ஒரு காண்டத்தை பிரிக்கிறாங்க அதற்கு என்ன பேர் வைக்கன்னு தெரியல ஆனால் அதற்கு அழகாக யோசித்து சுந்தர காண்டம்னு வைக்கிறாங்க அவ்வளோ அழகானவர் மனதால் செயலால் சிந்தனையால் ஞானத்தால் இப்படி எல்லாத்துலேயுமே அழகானவ யாருன்னா உலகத்தில் கடவுளுக்கு கடுத்து ராமருக்கு தமிழில் முருகனுக்கு அடுத்து இப்படி எத்தனை விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அழகில் சிறந்தவன் அனுமன் பலத்தில் சிறந்தவன் அனுமன் அறிவில் சிறந்தவன் அனுமன் கம்பன் சொல்கிறார் அவ்வளோ மதி அந்த சுல்நயம் அவ்வளோ அழகானவர் சொல்லின் செல்வன் பெயர் வைக்கிறார் கம்பன் கம்பன் யார் நம்ம நாட்டுக்கார் நம்ம தாத்தா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாரம்பரியம் அவர் சொல்கிறார் சொல்லின் செல்வன் அந்த சொல்லின் செல்வன் என்னன்னா சாமார்த்திய மிக்கவன் சாதுரிய மிக்கவன் அதே சமயத்தில் பண்பும் அடக்கமும் கொண்ட ஒரு முழுமையான ஆத்மா தான் ஆஞ்சநேயர் நம்ம பார்க்குறோம் கம்பர் சொல்கிறார் ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்றாறாக ஆரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒரு பெற்று ஒன்றை பெற்ற அடங்கை கண்டு அயலானூரில் ஐந்திலே ஒன்று வைத்தான் அவன் நன்மை அழித்து காப்பான் இந்த உலகத்தில் ரொம்ப புனிதமானது பெருமையானது நிரந்தரமானது நிலையானதுன்னா பஞ்சபூதங்கள் அந்த ஐந்து ஐந்திலே ஒன்று வாயு பெற்றவன் அந்த ஐந்திலே ஒன்றான ஆகாயத்தை தாண்டான் கடல் நீரை தாண்டான் இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்த அந்த பண்புள்ள அந்த சுமங்கலியான ஐந்து லட்சணங்களை கொண்ட மங்கையை சீதை தாயை கண்டுபிடிக்கிறான் எங்கே இருக்கார்னு கண்டுபிடிச்சி மீண்டும் ராமனுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விடிவெள்ளியாக அந்த அடுத்த பயணத்துக்கு ஒரு ஆதாரமாக காட்சி தரார் இதுக்கு இறைவனுக்கே செய்கிற தொண்டுன்னா ராமனுடைய பக்தராக நமக்கு அந்த ஆஞ்சநேயர் என்ன செய்வார் அப்படின்னு தான் மேட்ரு அதனால்தான் ஆஞ்சி ரொம்ப நாம் ரொம்ப பிரித்தியாக இருக்கும் ஆஞ்சநேயரில் வடை மாலை போடுறது அந்த உளுந்து வடலாம் போடுறோம் இதெல்லாம் துளசி மாலை போடுறோம் வெண்ணை காப்பு பண்ணுறோன்னா அது அதுக்கெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு காரணங்கள் உண்டு அதுக்கான சப்ஜெக்ட் இப்போ நான் பேசலை இந்த அனுமன் ஜெயந்தியில் அந்த எல்லாம் பராக்கிரமம் உள்ள ஆஞ்சி அடியேன்னு ஒரு ஸ்லோகம் எழுதினேன் எனக்குரிய ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் இருந்தாலும் ஆஞ்சநேயரே எனக்கு முன் தோன்றி ஒரு நாலு வரி ஸ்லோகத்தை கொடுக்குறார் அந்த நாலு வரி ஸ்லோகம் ராமாயணமே அடங்கியிருக்கதில்ல என்ன ஆச்சரியம் அடுத்த அஞ்சாவது வரியை ஒரு பதினஞ்சு வருஷமாக தேடுற இன்னும் ஒரு வரி கூட எனக்கு தோணலை ஏன்னா ஆஞ்சநேயன் கொடுத்தது மீறி இன்னொரு வரி என்னால் தேட முடியல அதுக்கப்புறம் நான் கவிதை எழுதினிருக்கேன் பாடல்கள் எழுதினிருக்கேன் அதல்ல அந்த ஆஞ்சநேயர் கொண்ட பலம் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளுங்கள் காற்றிலே கலந்தெழுந்தான் கமலத்தில் சீதையைக் காண கடல் நீரை தாண்டி சென்றான் ஐம்புலந்தனையடக்கி ஆகாயம் மார்க்கம் சென்றான் ராவண இலங்கை மண்ணில் நெருப்பென வைத்தான் பாதம் ராம அனுமனின் அருளே காப்பு இந்த நாலு வரியில் என்னென்ன இருக்குன்னா பஞ்சபூதங்கள் அனுமனுடைய தவம் என்னுடைய தாய் சீதா தேவி ராமர் ராவணன் இலங்கை இவ்வளோ விஷயங்களும் அந்த நாலே லைனில் இருக்குது ஐந்தாவது லைன் இன்னும் எனக்கு அனுகிரகம் பண்ணலேன்னு வருத்தமாக இருக்குது அந்த ஆஞ்சநேயர் நேர் அவ்வளோ சுருக்கமானவர் ரொம்ப எளிமையானவர் அணுகுண்டு மாதிரி ஆமாம் எதிரி அழிக்கிறனாலும் அணுகுண்டாக இருப்பார் நம்மளை வாழ வைக்கிறனால நமக்கு அணுசக்தியாக இருப்பார் அதுதான் அந்த அணுசக்தி இருந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த உலகத்தில் பய விஞ்ஞானிகள் நம்ம கண்டுபிடிச்சுன்னா இருக்காங்க இது அன்றைக்கே படைச்சது இந்த அணுன்றது சாதாரண விஷயம் இல்லை அணுவை துளைத்து அப்படின்னு பாடினா அணுவையை தொலைக்கிற அளவுக்கு சக்தி இருந்தது நம்ம படிக்கும்போதெல்லாம் அணுவை தொலைக்க முடியாதுன்னு அதனால் தான் அணுமணவர் நம்ம படிக்கும்போது அணுவை தொலைக்க முடியாது பிரிக்க முடியாதுன்னு இப்போது அணுவை பிரித்து அதிலிருந்து சக்தியை வளர்த்து அணு ஆயுதம் சகரிக்கிறாங்க இன்னும் பல விஷயங்கள் அதில் நடக்குது ஆனால் இதெல்லாம் அந்த விஞ்ஞானங்கள் சொல்லாததுக்கு முன்னாலே அணுவை தொலைக்கிற சக்தி இருக்குன்றது கண்டுபிடிச்ச யாருன்னா நம்ம பாட்டி ஒளையார் ஆகையில் அந்த அணு என்ற வார்த்தையோடு கூடிய அந்த அனுமன் பராக்கிரமம் அவனுடைய பக்தி நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா சாதனைகளும் சாதிக்கலாம் எல்லா எதிர்ப்புகளையும் ஏழ்மையை ஒழிக்கலாம் நஷ்டங்களை இல்லாத பண்ணலாம் கஷ்டங்கள் இல்லாத பண்ணலாம் உடல் நோய் இல்லாத இல்லாதன்னா சஞ்சீவி மூலிகைக்கே சொந்தக்காரன் என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் வெட்டினு வா கட்டினு அதனால் மூலிகை எடுத்து வர அமைச்சா மூலிகை தரத்தை நேரம் அமைச்சுட்டு மலையை எடுத்து வந்துட்டார் நீ எதனா பார்த்து எடுத்துக்கப்பா வைத்தியர் அப்படின்னு அவ்வளோ பெரிய சக்தினி ஒன்று கேட்டால் நாளாக கொடுக்கக்கூடிய நல்லதை நினையுங்கள் நல்லதை செயலாக்குங்கள் நல்லதை பிரார்த்தனை ஆக்குங்கள் நல்லதையே வேண்டுங்கள் நல்லதையே தருவார் அந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் எப்படி தரார்னா அதுக்கு காரணம் அவருடைய தெய்வம் ராமர் அழகா ஆழ்வார்கள் சொல்லுவாங்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே இதில் எத்தனை உம் வருங்க பாருங்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் ராமா என்ற இரண்டு இரண்டு எழுத்து மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு இத்தனையும் தரக்கூடிய செல்வங்கள் அந்த நாமத்தை தொடர்ந்து ஜபிக்கிறவர் அதாவது உடம்புல இருக்கிற அணுவில் கூட பிரித்து காட்டி இதுதான் ராமர்னு காட்டக்கூடிய அனுமார் அப்படிப்பட்ட அந்த ராமபலத்தை முழு பலமாக ஏற்று ராமனையே தெய்வமாக ஏற்று ராம நாமத்தையே உலக சக்தியாக்கி காட்டிய அனுமனை இந்த அந் அந் அந்த அனும ஜெயந்தியில் நீங்கள் பிரார்த்தித்தீங்களா நிச்சயமாக உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் கழிஞ்சு தேவையான அத்தனை உங்களை வந்து சேரும் ஆகவே எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களும் வழங்க அந்த அனுமன் ஜெயந்தியில் அனுமனை வேண்டி நானும் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க முக்கியமாக பண்ண மறந்துடாதீங்க